கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, வாழ்த்துக்களை இந்த நல்ல நாளிலே அன்போடு பரிமாறிக்கொள்கின்றேன். இறைவனது இரக்கத்திற்கு அளவே இல்லை என்பதைத்தான் இந்த விழா நம் ஒவ்வொருவருக்குமே அற்புதமாக சொல்லித் தருகிறது. அந்த இறைவனது பாடம், அந்த இறைவனது படிப்பினை வாழ்விலே நம் எல்லாருக்குமே நிறைந்த நல்ல படிப்பினைகளை, பாடங்களை சொல்லித்தருகிறது என்பதிலே எந்த மாற்றும் இல்லை என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மையாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவிலே அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல படிப்பினையை இன்றைக்கு பாடமாக்கிக்கொள்ள உங்களை ஆண்டவரது பெயரால் நான் வரவேற்கின்றேன். இல் அறம் என்று சொல்லும் பொழுது எந்த அறமாயிருந்தாலும் அந்த அறம் இல்லறத்திலிருந்து தொடங்கினால்தான் அது வாழ்வு தரும் என்பதிலே மாற்றமில்லை. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மலைப்பொழிவிலே கற்றுத்தந்த அந்த பாடத்தையும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்பது உண்மை. இந்த இரக்கம் என்பது ஒரு நல்ல அறமான ஒன்று. இரக்க செயல் என்பது உண்மையிலேயே நல்ல ஒரு அறச்செயல் என்பதிலே மாற்றமும் இல்லை. இன்றைக்கு இந்த இரக்க செயல் என்பது இல்லத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா என்பதைத்தான் கேட்டு பார்க்க உங்கள் ஒவ்வொருவரையுமே அன்போடு நான் அழைக்கின்றேன். ஒரு செய்தியை சொல்லுவார்கள், அதாவது ஒரு பெரியவர் இறந்திருக்கின்றார். இறந்த அந்த பெரியவருடைய வீட்டிலே அந்த பெரியவருடைய பேரக்குழந்தை ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தானாம். பரபரப்பாக அவன் எதையோ தேடிக்கொண்டே இருக்கின்றான் என்பதை பார்த்த அங்கிருந்த பெரியவர்கள் கேட்டிருக்கின்றார்கள், என்னத்தப்பா தேடிக்கிட்டு இருக்கிற என்று சொல்லி. அவன் ஒண்ணுமே சொல்லலை, பதில் கொடுக்கவே இல்லை. ஆனால் பரபரப்பாக தேடிக்கொண்டே இருந்திருக்கின்றான். பின்னர் வெளியே போய் பார்த்திருக்கின்றான், ஒரு சிதைந்து போன, உடைந்து போன ஒரு சாப்பாட்டு தட்டு ஒன்று இருந்திருக்கிறது. உடனே அவன் அதை போய் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றான். அங்கு நின்றவர்கள் கேட்டிருக்கின்றார்கள், இதை ஏன்பா வெளியில் வீசிட்டாங்களா, அதை போய் ஏன்பா எடுத்துட்டு வார என்று சொன்னபோது அந்த சிறுவன் தன்னுடைய மழலை மொழியிலே அந்த அறியாத பருவத்திலே அவன் சொல்லியிருக்கின்றான், எங்கள் தாத்தாவுக்கு இதில் தான் சாப்பாடு போட்டு கொடுத்துருக்குறாங்க, அதனால் இந்த தட்டை நான் பத்திரமாக வச்சுருந்தா தான் நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு இதில் சோறு போட்டு கொடுக்கணுமிலாம் என்று அவன் சொல்லியிருக்கின்றான் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவிலே அருமையானவர்களே, இல்லறத்திலே அல்லது இல்லத்திலே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற எந்த பாடமுமே மனித வாழ்வுக்கு அவசியமானதாக அல்லது அவனுடைய வளர்ச்சிக்கு, வாழ்வுக்கு, முன்னேற்றத்திற்கு துணை போகிறது என்பதுதான் உண்மை. அது நல்லதாக இருக்குமேயானால் அவனுடைய வாழ்வும் நல்லதாக இருக்கும். அந்த காரியங்கள், இல்லறத்திலே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற அந்த செய்திகள் எல்லாமே தவறானவையாக இருக்குமேயானால் அவனுடைய வாழ்வும் மாறுபட்டு வேறுபட்டு போய்விடும் என்பதுதான் உண்மையும் கூட. இந்த இரக்கம் என்பது ஒரு நல்ல அற்புதமான பண்பாடு. நம்முடைய இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து அது வெளிப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே அளப்பரிய நன்மைகளை அது செய்து தருகிறது என்பதிலே மாற்றமே இல்லை என்பதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கு எத்தனை எத்தனையோ நல்ல பல செயல்களையெல்லாம் நம்முடைய சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையும் கூட. ஒரு சிறுவன் சமீபத்திலே ஊடகத்திலே மிக பிரபலமாக பேசப்பட்டான். காரணம் என்ன என்று சொன்னால், அவன் ஒவ்வொரு நாளும் இந்த காலகட்டத்திலே காலையிலே ஒரு 11 மணிக்கு தன்னுடைய கையிலே ஒரு பானை நிறைய, ஒரு தூக்கு வாழி நிறைய மோர் எடுத்துக்கொண்டு அந்த மோரை அங்கு நின்று கொண்டிருக்கின்ற காவலர்கள், தன்னார்வ பணியாளர்கள் இவர்கள் எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுத்து கொண்டு வந்து கொண்டே இருந்திருக்கின்றான். இவனை நிறுத்தி ஒரு காவலர் கேட்கின்றார், எத்தனையோ பேர் நடமாடுகின்றார்கள், ஆனால் நீ ஏனப்பா இதை செய்கின்றாய் என்று சொன்னபோது அந்த சிறுவன் சொன்னானாம்,
நானும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இந்த வெயிலிலே, வேகாத வெயிலிலே நீங்கள் உங்களது பணியினை எவ்வளவு அற்புதமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பார்த்தேன். என் தாயிடம் கேட்டேன். தாயும் சொன்னார்கள், தாராளமாகச் செய், நான் உனக்கு உதவி செய்கின்றேன் என்று. என்னுடைய தகப்பனாரிடம் கேட்டேன். அவரும் சொன்னார், நானும் உனக்கு உடன் வருகின்றேன் அப்பா, சந்தோஷமாகச் செய் என்று சொல்லி சொன்னார்கள். அந்த ரெண்டு பேரும் என்னை ஊக்கப்படுத்தியதால் நான் இதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் கடந்த நாட்களிலே என்று அந்த சிறுவன் சொன்னதாக ஊடகங்கள் பேசியது. கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, இல்வாழ்க்கை என்பது மிகவும் அற்புதமானது. இந்த இல்வாழ்க்கை என்பது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று என்பதுதான் உண்மையும் கூட. எனவேதான் மார்க்கு நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று அற்புதமாக கூறுகின்றார். கடவுள்தாமே ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்கள் இருவருமே ஒரு நல்ல அறவாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை ஆசீர்வதித்து தருகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூலிலே நாம் அதைத்தான் படிக்க பார்க்கின்றோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி, அவனுக்கு சரிநிகரான ஒரு துணையை நாம் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி ஒரு நல்ல அற்புதமான பெண்ணை படைத்து கொடுத்தார் என்பதை தொடக்க நூல் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல இல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையிலே இந்த அறம் நிறைந்த செயல்கள் கற்றுக் கொடுக்கப்படுமையானால், சொல்லிக் கொடுக்கப்படுமையானால், செயல்படுத்தி காட்டப்படுமையானால், அந்த இல்லறத்திலிருந்து, அந்த இல்லத்திலிருந்து வளர்ந்து வருகின்ற எந்த மனிதருமே நல்ல இதயம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை. யோவானினுடைய நற்செய்தி 2 அதிகாரத்திலே நாம் அற்புதமாக படிக்க பார்க்கின்றோம். ஒரு திருமண வீடு. அந்த திருமண வீட்டிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு தாய் மரியன்னையோடு சேர்ந்து சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சென்றிருந்த போது எத்தனையோ பேர் கூடியிருக்கின்ற அந்த இடத்திலே பந்தியிலே ரசம் தீர்ந்து போய்விட்டது. அன்னை மரியாள் இதை பார்க்கின்றார்கள். ரசம் என்பது அந்த கலாச்சாரத்திலே மிக முக்கியமான ஒரு பரிமாறப்பட வேண்டிய ஒரு உணவாக இருந்தது என்பது உண்மை, எல்லாரும் அறிந்த ஒன்று. எனவே இந்த மரியன்னை அதை பார்க்கின்றார், ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொல்லி. தீர்ந்து போய்விட்டது என்று சொன்னால், ஏற்கனவே வந்த முதலிலே 2வது 3வது பந்தியிலே வந்தவர்கள் எல்லாருக்கும் அது பரிமாறப்பட்டு விட்டது. அடுத்ததாக வரக்கூடிய இந்த ஏழை எளிய மக்கள் உண்டுகிற அந்த பந்தியிலே இந்த ரசம் இல்லாமல் இருக்குமே என்கின்ற அந்த ஆதங்கத்திலே தான் அன்னை மரியாள் இயேசுவிடம் சென்று சொல்லுகின்றார், அப்பா ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொல்லி. அந்த இயேசுவோ, நாம் இதற்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார். எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று கூறுகின்றார். ஆனாலும் அன்னை மரியாளுக்கு ஆழ்ந்த நம்பிக்கையும் உள்ளார்ந்த இதயத்திலே பரிவும் இரக்கமும் அன்பும் நிறைந்திருந்த காரணத்தினால் மிக அற்புதமாக அங்கு நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து சொல்லுகின்றார், அவர் சொல்லுவது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி. அவரோ மணி அன்னையினுடைய, தன் தாயினுடைய அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு சொல்லுகின்றார், அங்கிருக்கின்ற கட்சாடிகளை கொண்டு வந்து இங்கே வைத்து அதை நீரால் நிரப்புங்கள் என்று சொல்லி. அதுபோலவே 6 கல் தொட்டிகள் கொண்டு வந்து நீரால் நிரப்பப்பட்டது. அவர் சொல்லுகின்றார், இதை இப்பொழுது எடுத்துக்கொண்டு போய் பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுத்து பரிமாறச் சொல்லுங்கள் என்று சொல்லி. வெறும் தண்ணீர் சுவை மிகுந்த ஒரு நல்ல ரசமாய் மாறியது என்பது முதல் அருள் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கின்றோம். கிறிஸ்துவிலே அருமையானவர்களே, இரக்கம் எங்கு பிறப்படுகின்றதோ அங்கு உண்மையிலேயே சுவை மிகுந்த ஒரு நல்ல அன்பார்ந்த அற்புதமான வாழ்வு அரங்கேறும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல பாடமாக அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட 1வது வாசகத்திலே திருதூதர் பணியினுடைய அந்த 2வது அத்தியாயத்திலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம். அவர்கள் அத்தனை பேரும் கூடியிருந்தார்கள். திருதூதர்கள் கற்றுக் கொடுத்தவற்றிலும், நட்புறவிலும், அப்பம் பிடுதலிலும், இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள்
என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். கிறிஸ்துவிலே அருமையானவர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாமே எங்கு அரங்கேறியது என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் அறிந்திருப்பது போல மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு நமக்கு அற்புதமாக சொல்லுகிறது. ரோமையருக்கு எழுதிய திருமடல் 16 ரோமையருக்கு எழுதிய திருமடல் 16:23 வாக்கு இப்படியாய் சொல்லுகிறது. நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கிற காயு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். என்று கூறுகின்றார். தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் இல்லங்களிலே இடம் அளிக்கப்பட்டது என்பதற்கான ஒரு நல்ல அற்புதமான அடையாளமாக பவுலடிகளார் இதை பதிவு செய்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். தங்குவதற்கும் சபையினர் அனைவருமே ஒன்று கூடுவதற்கும் தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு நம்பிக்கையாளர். இந்த நம்பிக்கையாளருடைய வீட்டிலே சபையினர் அனைவருமே ஒன்று கூடினார்கள். அன்பியம் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோமே, அந்த அன்பியம் அன்றைக்கு அங்கே கடைபிடிக்கப்பட்ட ஒன்று என்பதற்கு இது ஒரு நல்ல அற்புதமான சான்றாக அமைந்திருக்கிறது. அவர்கள் கூடினார்கள். சபையினர் அத்தனை பேரும் அந்த வீட்டிலே கூடினார்கள். கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். திருதூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுதலிலும் இறை வேண்டலிலும் அவர்கள் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். நம்பிக்கை கொண்டோர் அனைவருமே ஒன்றாக இருந்தார்கள். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தார்கள். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். எனவே சபையினராக ஒன்று கூடி வருகின்ற அந்த இல்லத்திலே இரக்க செயல்கள் அரங்கேறியது என்பதை நாம் இங்கு அற்புதமாக படிக்க பார்க்கின்றோம். ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார் என்பதனை இல்லங்கள் தான் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த இல்ல வாழ்விலிருந்து அது வெளிப்படுத்தப்படுகின்ற போதுதான் எந்த ஒரு மனிதருமே இந்த நல்ல இதயத்திலே இரக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக தொடங்குவார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம். ஆம், அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட யோவானினுடைய நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம். தோமா யதார்த்தமாக சொல்லுகின்றார், நான் அங்கு இல்லை, ஆண்டவர் வந்தபோது நான் அங்கு இல்லை. எனவே அவர் வரும்போது அவருடைய கைகளிலே ஆணிகளால் ஏற்பட்ட அந்த இடத்திலே என்னுடைய விரலை விட்டு விலாவிலே என்னுடைய கையை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார். சந்தேக தோமா என்று நாம் சொல்லுவோம். ஆனால் யதார்த்தமாக ஒரு மனிதனிடம் இருக்கின்ற ஒரு உள் உணர்வு அது. இதை புரிந்து கொண்ட இயேசுவோ அங்கு தோன்றினார், காட்சி கொடுத்தார், உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொன்னார். தோமாவை அழைத்தார், இதோ என்னுடைய கைகள், இங்கே உன்னுடைய விரலை இடு, உன் கையை நீட்டி என்னுடைய விலாவிலே இடு, ஐயம் தவிர்த்துக்கொள், நம்பிக்கை கொள் என்று கூறுகின்றார். எவ்வளவு இரக்கமுள்ளவராய் அவர் இருக்கின்றார் என்று சொன்னால், அந்த தோமாவையும் சந்தித்து அந்த தோமாவுக்கும் தன்னுடைய காயங்களை வெளிப்படுத்தி நம்பிக்கை கொண்டு செயலாற்று என்று அற்புதமாக விவரிக்கின்றார் என்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம். தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்லுகின்றார், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி. இன்றைக்கு இயேசு இங்கு நம்மோடு இருந்திருப்பாரேயானால் என்ன சொல்லுவார்? ஆலயத்திற்கு வராமல் இல்லத்திலேயே நீங்கள் இருந்து நம்பிக்கை கொண்டு இந்த பலியிலே பங்கெடுத்து பயன்பெறுகின்றீர்களே, நீங்கள் பேறு பெற்றோர் என்று நிச்சயமாகவே சொல்லியிருப்பார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆலயத்திற்கு எங்களால் வர இயலவில்லையே என்கின்ற ஆதங்கம் இருந்தாலும்
ஆண்டவர் எங்களது இல்லத்திலே எங்களோடு எங்களது மத்தியிலே ஜீவிக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு கூடியிருந்து இந்த பலியிலே பங்கெடுக்கின்ற நீங்கள் அத்தனை பேருமே நிச்சயமாக பேறு பெற்றவர்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட. ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த நல்ல அற்புதமான இரக்கத்தினுடைய ஞாயிறு அன்றைக்கு நாம் ஒன்றை இந்த நல்ல நாளிலே நம்முடைய குடும்பத்திலே பாடமாக்கி கொள்ள விழைவோம். இல்லற வாழ்வு என்பது போற்றத்தக்கது. இல்லற வாழ்வு என்பது உண்மையிலேயே அற்புதமானது, அழகானது, ஆண்டவரால் அது ஆசீர்வதிக்கப்பட்டது என்பது உண்மை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் 13 எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் 13:4 வாக்கு இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். திருமணத்தை அனைவருமே உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் என்று சொல்லி மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். திருமணத்தை உயர்வாக மதியுங்கள். ஏனென்றால் அது புனிதமானது, அது அருள் சாதனம், கடவுளினுடைய அருளை, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு நல்ல அருள் அடையாளம். இது ஏதோ மணல் கொட்டி இருக்கிற இடத்துல சின்ன பிள்ளைங்க வீடு கட்டி, நீ அப்பா, நான் அம்மா, அவங்க என் பிள்ளைங்க, நான் சோறு பொங்குதேன், எல்லாரும் சாப்பிடுவோம் என்று சொல்லி அமர்ந்து விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு அல்ல. மழை வந்துடுச்சுன்னா என்ன செய்வாங்க, மணலில் கட்டின வீட்டை ஆளுக்கு ஆள் இடித்து விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க தான் தான் வீட்டுக்கு. அப்படி ஓடி விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு அல்ல இந்த திருமண உறவு வாழ்வு என்பது. மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற வாக்கை படிக்க பார்க்கின்றோம். திருமணத்தை அனைவருமே உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் அது இருக்கட்டும், கரைபடாமல் இருக்கட்டும் என்று சொல்லி அற்புதமாக கூறப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். கிறிஸ்துவிலே அற்புதமானவர்களே, இந்த நல்ல நாளிலே இந்த இல்லற வாழ்க்கையை புனிதமான வாழ்க்கையாக மதிப்பதோடு மட்டுமல்லாமல், இந்த புனிதமான நல்ல இல்லற வாழ்க்கையிலே இரக்கம், இரக்கத்தினுடைய செயல்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே ஆர்வமும் அக்கறையும் கொண்டு அதன் வழியாக நம் கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். அவருடைய இரக்கத்திற்கு எல்லையே இல்லை. அவர் நாம் எவ்வளவு பெரிய பலவீனர்களாக பாவிகளாக இருந்தாலும் அவர் தன்னுடைய இரக்கத்தினால் நம் எல்லாரையுமே மன்னித்து ஏற்று தன்னுடைய நல்ல அற்புதமான திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக பானமாக நம் ஒவ்வொருவருக்குமே கொடுத்து அவர் பலிப்பிடத்திலே தன்னையே பலியாக்கி நம் எல்லாரையுமே அரவணைத்து வாழ்விக்கின்றார் என்பதை இந்த நல்ல நாளிலே நாம் உணர்ந்து அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் வளரும் இளைய தலைமுறையினருக்கும் அத்தகைய நல்ல செயல்களை கற்றுக் கொடுத்து அவர்களையும் புனிதமான நல்ல உறவு வாழ்வுக்கு அழைத்து வர வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை, பொறுப்பு என்பதனை உணர்ந்து செயலாற்ற இந்த நல்ல நாளிலே நாம் பாடம் படித்து கொள்ள விழைவோம். ஆண்டவருடைய இரக்கத்திற்கு நாமே சாட்சிகள். ஆண்டவருடைய இரக்கம் இந்த மண்ணுலகிலே தொடர்ந்து நிலைநாட்டப்பட வேண்டும். அவருடைய நல்ல அற்புதமான இரக்க செயல்கள் ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய காலத்திலும் நம்மால் அது போற்றப்பட வேண்டும், புனிதமாக கருதப்பட வேண்டும். அது நம்முடைய இல்லங்களிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல ஒரு அற்புதமான பாடத்தை இந்த நாளிலே நாமும் அறிந்து வாழ்வாக்க விழைவோம். ஆண்டவரே சுவனுடைய நாமத்தை நாம் என்றென்றும் போற்றி புகழ்வோம். ஆமென்.